கடைசி நாட்களில் புதிய முடிந்து போக கத்தர் மேல் வாஞ்சையாய் இருந்தார்கள், கத்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் கத்தரிடத்தில் வாஞ்சையாய் இருந்து சற்று தூரமாய் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பரிதாப நிலை ஏற்படுகின்றது. அதனால் கையை விட்டு விட்டாரா இல்ல சொல்றதிலே மாறி விட்டாரா என்று சொன்னால் அதுவும் இல்லைதான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராபுரத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்தின் 23, 24, 25 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 23-25 வசனம் வரை. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை என்ன செய்தாரா நினைவு கூர்ந்தார். அதுக்கு மாத்திரம் அடுத்த வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் முறையிடுகின்றதான சத்தத்தை கத்தர் கேட்டு அதை கண்ணோக்கி அதை நினைவு கூறுகின்ற தேவனாய் காணப்படுகின்றார். எதங்க கத்தர் உங்களோடு என்னோடு செய்ததான உடன்படிக்கை, முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவனாய் தான் காணப்பட்டார். அதான் வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நம்ம கூட சொன்ன வார்த்தையை மறந்துடுவோம் அநேக நேரங்களில். ஆனால் கத்தர் இவன்ட்ட சொன்ன வார்த்தை இல்லை, அவங்க முற்புதாக்களோடு சொன்னதான வார்த்தையை கத்தர் நினைத்தருளுகிற தேவனாயிருந்தார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அப்படி வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது கத்தர் என்னை விட்டு விட்டாரோ, கத்தர் என்னை மறந்து விட்டாரோ, கத்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் நடைபெறுகிறது என்றதான கேள்விகள் வருகின்றது. அங்கலாய்ப்பு வருகிறது. ஆனால் கத்தர் அதை நினைத்தருளுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை, நல் வாக்கை அவர் நினைவு கூறுகிற தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். அது மாத்திரம் 25 வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருள் என்ன செஞ்சாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் 8 வசனம் சொல்கிறது,
அவர்களை அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். என்னங்க கேட்டாருங்க? கூக்குரலை கேட்கிறார். உங்க பிரச்சனைகள், உங்கள் போராட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறவர் அதோட நிறுத்தவில்ல, அதை கேட்கவும் செய்கிறார். கீழே அடுத்த வசனத்துல வாசிங்க. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கலாம், என்னுடைய வேதனைகளை யாருக்கும் சொல்ல முடியல, என்னுடைய வேதனை எனக்குள்ளாக தானே இருக்கிறது, என்னுடைய பெற்றோரிடமும் சொல்ல முடியல, என்னுடைய அயலக்காரோடும் சொல்ல முடியல, என்னுடைய நண்பர்களோடு சொல்ல முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய என்னத்தை அறிந்திருக்கிறாருங்க? உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வேதனைகள் அவர் மாத்திரம்தான் அறிந்திருப்பார். அவர் அறிந்தவர், நமக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கீழே வசனம் சொல்கிறது, அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் உள்ள தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்ய போறாரா? நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் உள்ள தேசத்துல கொண்டு போய் விடுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய பிரச்சனைகள் நிரந்தரம் இல்ல, என்னுடைய போராட்டுகள் நிரந்தரம் இல்ல, என்னுடைய துக்கங்கள் நிரந்தரம் இல்ல, என்னுடைய வேதனைகள், என்னுடைய பலவீனங்கள் நிரந்தரமே அல்ல. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்கோ உங்களை பார்த்தே சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த பலவீனம் இருக்கு, இந்த பலவீனம் என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லையா? என்னுடைய பொருளாதார நிலைமை கீழே இருக்கு. நிச்சயமா சொல்றேன், நம்முடைய பொருளாதார நிலைமை கீழே போகாது, மேலதான் வரும். எனக்கு கர்த்தரை சார்ந்திருக்கேன். ஒருவேளை இப்ப பார்க்கும் பொழுது இவ்விதமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரங்களில் வைத்து உங்களை வணைந்து கொண்டு இருக்கிறார். அதை மாத்திரம் நம்புங்க. ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாய் அகப்பட்டு அதோடு மாண்டு விடுகிறவர்களாய் காணப்படுவதில்லை. அதிலிருந்து மீண்டு எழும்பும்படி ஆய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாசிப்போமானால், கர்த்தருடைய வசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாங்களோடு பகிர்ந்து கொண்டு அமரும்படியாய் விரும்புகின்றேன். வாசிப்போமா, சங்கீதங்களின் புஸ்தகம் 89:34-35 வசனத்தை வாசிக்கலாம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளைமினதை மாற்றாமலும் இருப்பேன் கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். எவ்வளவு பெரிய நல்ல தேவன்! ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் சொன்னதுல மாற்றாத தேவன். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? அவர் சொல்லியிருக்காரியா மாறிடுவார்? நமக்கு எத்தனையோ பேர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, வாக்கு பண்ணியிருக்கிறாங்க, உங்களை கைவிடவே மாட்டேங்க. நான் மேலே போயிட்டேன்னா உங்களை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன்ட்டு வாக்கு கொடுத்துருக்கலாம், மறந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுதுங்க, இங்கே 34 வசனம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன். அதை எப்படி சொல்றாருங்க? 35 வசனத்துல வாசிக்கலாம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அநேக சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா, என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சொல்றாங்கல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? எது மேல சத்தியம் பண்ணியிருக்காரு? அவருடைய பரிசுத்தத்தின் மேல. அவர் பரிசுத்தர் என்பதில் உறுதியானவர். ஆனால் அது என்ன சொல்றாரு? என் பரிசுத்தத்தின் மேல நான் ஆணையிடுகிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு நல்வார்த்தையாலும் பிசகி போவதில்லை. இன்னொரு 2 வசனங்களை வாசிக்கலாம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 110 அதிகாரம் 4 வசனம் வேகமாக 110 என்ன செய்ய மாட்டாருங்க சொல்லிட்டேன். இப்ப சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கலாம் என்று சொல்கிற தேவன் இல்ல. சொன்னதுக்கு என்ன செய்யறாரா, அவர் ஆணையிட்டார் மனம் மாறாமல் இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்பிக்கை இருக்கா? ஆமென். ஆணையிடும்படி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து மனம் மாறுகிறவர் இல்ல. ஒருவேளை நீங்க தூரம் போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், ஆனா அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. மீண்டும் ஒரு விசை கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் அவரை அதை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். 132 சங்கீதத்துல 12 வசனம் பிரியமாய் சொல்கிறது. 132 உன் குமாரரையின் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்னென்னைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அவர் தவற மாட்டார். என்ன செய்ய மாட்டாருங்க? தவற மாட்டார். பக்கத்துல உங்க கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரானால் அவர் தவற மாட்டார், அவர் மாற மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்பறீங்கதானே? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கா? அவர் பொய் சொல்லுவாரா? மனம் மாறுவாரா? தவறான காரியங்களை உங்களோடு சொல்லுவாரா? அவர் தவறவே மாட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஏன் என்றால் கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 6:13 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. எதுலங்க ஆணையிட்டு இருக்காருங்க? தம் பேரில் தானே ஆணையிட்டு. கர்த்தருடைய வசனம் 6:13 வசனத்துல சொல்கிறது, தம் பேரில் தானே ஆணையிட்டார். ஏங்க, தமக்கு மேலாய் ஒருவரும் பெரியவர் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதனாலதான் அவர் பேர்லயே ஆணையிட்டு இருக்கின்றார். இன்னும் சற்று கீழே 17 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தம்முடைய ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்துகிறார். ஒரு ஆணையினாலே கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சொன்ன ஒரு நல்வார்த்தை ஆயினும் என்னுடைய வாழ்க்கையில தவறுவதில்லை. ஒருவேளை யோசித்து என்ன வித்தியாசமாய் யோசித்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தையில் பிசகாதவர், பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர், தவற விடாதவர் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு விசை கூட நம்புறீங்க தானே? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்கள் தரையில விழ போவதில்லை. நிச்சயமாய் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராய் காணப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Thank you.